ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம் இந்த வெந்தயக்களியை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சுமீஸ் ஃபுட் கோர்ட். இந்த களி கொஞ்சமாக பண்ணாலே நிறையா வந்துடும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளருக்கு மீதி இருக்கிற அளவில் உளுந்தும் வெந்தயமும் சேர்த்துக்க போகிறோம். அதனால் ரெண்டு பங்கு உளுந்தும் ஒரு பங்கு வெந்தயமும் சேர்த்துக்கணும். வெந்தயம் அதிகமாக சேர்த்தா களி கசப்பாயிரும். அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதே மாதிரியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்க்கு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்கட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட அரிசி நல்லா ஊறிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த களி உடம்புல உள்ள சூட்டை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்கும். அதுலேயும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டே பாருங்கள், கொஞ்சமும் நர நரப்பு இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் களி நல்லாயிருக்கும். இனி இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரும் சேர்த்துக்கணும். இந்த வெந்தயக்களிக்கு சுக்கு பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா வெந்தயம் ரொம்பவே குளிர்ச்சி, அதனால் சளி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக சுக்கு பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இதோட தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்பவே தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம களியை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி பத்தாத மாதிரி ஆயிரும், அதனால் தண்ணியாகவே இருக்கட்டும். இனி களி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி 1 டம்ளர் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதோட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை தண்ணி அளவு வெள்ளம் அளவுலாம் கணக்கே இல்லை, நம்ம எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டி எடுத்துட்டு அதை அப்படியே டைரெக்டாக களியில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு களி செய்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். வெள்ளம் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சிருக்கிற மாவை ஊற்றிக்கணும். மாவு ஊற்றினது நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கொஞ்சமாக கட்டி தட்ட ஆரம்பிக்கும், அதனால் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலரணும்னா ஓரளவு கட்டி தட்டுறது கொஞ்சம் குறையும். இப்போ நம்மளோட களி 75% நல்லா ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு லைட்டாக கட்டிகள் இருக்கும். அதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ நம்மளோட களி இந்த அளவுக்கு கெட்டியாக வந்த பிறகு 1 குழிக்கரண்டி அளவுக்கு துருவுன தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான வெந்தயக்களி சூப்பராக ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக இதோட நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான களி ரெடி. பொதுவாகவே எல்லா களியுமே நல்லெண்ணெயில் செய்கிறது தான் ரொம்பவே ஸ்பெஷல் அண்டு டேஸ்டியும் கூட. நான் இது குளிர்காலமாக இருக்கிறதுனால நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சின்னு சேர்க்கலை. நீங்கள் கட்டாயமாக சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் பல ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் உடனடியாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கிராப்ஸ்னை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.